السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அன்பு தாய்மார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் கடந்த சில இரவுகளாக குர்ஆனை பற்றியும் குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றியும் குர்ஆனை ஓதுவது அதனை மனனம் செய்வதனுடைய சிறப்புகளையும் குர்ஆன் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களும் மாற்றங்களும் என்ன என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆனை பற்றி இந்த அளவிற்கு ஆழமாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னால், இந்த குர்ஆன் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை, இந்த மனித சமூகம் இல்லை, இந்த இஸ்லாமிய சமுதாயம் இல்லை. குர்ஆனை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கின்றான். எந்த வேதம் நம்முடைய வெற்றிக்கு வழியாக இருக்கின்றதோ, எந்த வேதம் நம்முடைய உள்ளத்தை மாற்றக்கூடியதாக இருக்கின்றதோ, அந்த வேதத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளவில்லை, அதனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை, அதனுடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் முஸ்லிம்கள் என்று சொல்லுவதற்கே நாம் தகுதியற்றவர்களாக ஆகிவிடுவோம். அந்த அடிப்படையில் தான் குர்ஆனை பற்றி பல்வேறு விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே ஒன்று, குர்ஆன் மனிதர்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன. ஒரு மனிதன் குர்ஆனுடைய வசனங்களை செவிமடுத்தால் அவன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பல்வேறு விதமான சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். நேற்று கூட உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய சம்பவத்தை நாம் பார்த்தோம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டார்கள், அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றினான், அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். நஜ்ஜாஷி மன்னர் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டார், அதற்கடுத்து அல்லாஹ் அவருக்கு நேரான வழியை கொடுத்தான். நஜ்ஜாஷி மன்னர் அல்லாஹினுடைய வசனங்களை கேட்டார், அவருக்கு அல்லாஹ் நேரான வழியை கொடுத்தான், அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். இப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான சஹாபாக்கள், ஏராளமான நபித்தோழர்கள் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு அவர்களுடைய உள்ளங்கள் மாறியிருக்கின்றன. இஸ்லாமை வெறுத்தவர்கள், இஸ்லாத்தின் மீது பிடிப்பே இல்லாமல் இருந்தவர்கள், இஸ்லாத்தை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் குர்ஆனுடைய வசனங்களை கேட்ட பிறகு தங்களுடைய வாழ்வை மாற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த குர்ஆன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் அவர்களுடைய சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் பொழுது அவர்கள் அழுதிருக்கின்றார்கள், குர்ஆனுடைய வசனங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு பதில் சொல்லி இருக்கின்றார்கள். அவர்களையும் அறியாமல் உடனடியாக அவர்கள் பதில் சொல்லுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு வசனத்தை கூறுகின்றார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்ஸஹ் என்ற ஒரு சஹாபி, ஒரு ஏழை சஹாபி,
ஒவ்வொரு மாதமும் அவருக்கு தேவையான உணவுக்கான செலவுகளை அவர்கள் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு மிகப்பெரிய சோதனை வருகின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தூய்மையை பற்றி, அவர்களுடைய கருப்பை பற்றி அல்லாஹ்வே வானத்திலிருந்து வசனத்தை இறக்கி இவர்கள் தூய்மையானவர்கள் என்று கூறிவிட்டான். அல்லாஹ் இப்படி சொல்லுவதற்கு முன்னால் முனாஃபிக்குகளால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கருப்பின் மீது கலங்கம் விளைவிக்கப்படுகின்றது. நீங்கள் வேண்டுமானால் சூரத்துல் நூர் என்ற 24வது அத்தியாயத்தினுடைய வசனங்களை ஓதி பாருங்கள், மிக உருக்கமாக இருக்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்திலே சென்று திரும்பும் பொழுது காலையிலே தன்னுடைய காலை கடனை முடிப்பதற்காக செல்லுகின்றார்கள். அவர்கள் பல்லக்கிலே அமர வைக்கப்படுவார்கள். அதிலிருந்து அந்த பல்லக்கை சஹாபாக்கள் தூக்கி ஒட்டகத்தின் மீது வைப்பார்கள். அவர்கள் தங்களுடைய காலை கடனை முடிப்பதற்காக சென்ற பொழுது அவர்கள் உள்ளே இருப்பது சஹாபாக்களுக்கு தெரியவில்லை. மெலிந்திருப்பார்கள், அதிக வைத்திருக்க மாட்டார்கள், அவர்கள் உள்ளே இருக்கின்றார்கள் என்று நினைத்து ஒட்டகத்தின் மீது வைத்து விடுகின்றார்கள். அதற்கடுத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறுதியாக வந்த ஒரு சஹாபியோடு, அவர்களிடத்திலே எதுவும் பேசவில்லை, அவர்கள் இருவரும் பார்க்க கூட இல்லை, தூய்மையான முறையிலே அவர்கள் மதீனாவிற்கு திரும்பிய பிறகு முனாஃபிக்குகள் அவர்களின் மீது அவதூறு கற்பிக்கின்றார்கள். அப்படி அவதூறு கற்பித்தவர்களிலே அதை உண்மைப்படுத்தி அதை பற்றி வெளியிலே சொன்னவர்களில் ஒருவர் மிஸ்பஹ் ரலியல்லாஹு அன்ஹா. மிஸ்பஹினுடைய தாயார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த பயணத்திற்கு பிறகு கடுமையான காய்ச்சல் வந்து விடுகின்றது. அவர்கள் மீது அவதூறு கற்பித்தது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னவிர சஹாபாக்கள் எல்லாம் சோகத்தோடு இருப்பதை பார்க்கின்றார்கள். ஆனால் தன் காரணமாகத்தான் இப்படி இருக்கின்றது என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு நாள் அவர்கள் மிஸ்பஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயாரோடு காலை கடனை முடிப்பதற்காக அதிகாலையிலே அவர்கள் வெளியிலே செல்லுகின்றார்கள். அப்பொழுது மிஸ்பஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயாருக்கு ஒரு கல் தடுக்கி விடுகின்றார். கல் தடுக்கிய உடனே அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை தஈஸ மிஸ்பஹ், மிஸ்பஹ் நாசமாகட்டும். நாம் எல்லாம் நம்முடைய குழந்தைகளை சொல்லுவோம் அல்லவா, நாசமா போ, நீ நாசமா தான் போவாய். இப்படி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மிஸ்பஹ் நாசமாகட்டும். இவர்களுக்கு ஆச்சரியம், ஒன்று உங்களுடைய மகனார், இரண்டாவது பதிருப்போரிலே கலந்து கொண்டவர், இப்படிப்பட்ட ஒரு சஹாபியை நபித்தோழரை பார்த்து நாசமாகட்டும் என்று சொல்லுகின்றீரே என்று கேட்டதும், எனது அருமை மகளே உனக்கு விஷயமே தெரியாதா, எனது அருமை மகளே உனக்கு விஷயமே தெரியாதா, உன்னை பற்றி இப்படியெல்லாம் அவதூறு பரப்பப்பட்டிருக்கின்றது, என்னுடைய மகனும் இந்த அவதூறை உண்மை என்று கருதி பிறருக்கு எடுத்து சொல்லிவிட்டான் என்று சொன்ன உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் மனவேதனைப்படுகின்றார்கள். நீண்ட சம்பவம், புகாரியில் கூட இந்த சம்பவத்தை நீங்கள் படிக்கலாம், தமிழ் புகாரியை எடுத்து படிக்கலாம். இறுதியாக இவர்கள் குற்றமற்றவர்கள், இவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கிய பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மிஸ்பஹை நான் எந்த அளவிற்கு நேசித்தேன், அவருடைய தேவைகளை எப்படியெல்லாம் பூர்த்தி செய்தேன், ஆனால் அவரே என்னுடைய மகளின் மீது அவதூறை கற்பித்து விட்டாரே, இனிமேல் நான் மிஸ்ஸஹருக்கு அவருக்கு தேவையான உணவை வழங்க மாட்டேன் என்று சொன்னதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகின்றான், உங்களில் யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பதை விட வேண்டாம், அதனை தடுக்க வேண்டாம். அவர்கள் ஒரு தவறை செய்தார்கள் என்பதற்காக நீங்கள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவை நிறுத்துவீர்களா? அலா துஹிப்பூன அன் யக்ஃபிர அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எப்படி கேட்கின்றான், அபூபக்கரை பார்த்து கேட்கின்றான், அபூபக்கரே அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? உடனடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவிலிருந்து வருகின்றது, பலா, ஏன் இல்லை, அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், நான் மிஸ்பஹருக்கு உணவளித்துக் கொண்டிருந்ததை கண்டினியூ செய்கின்றேன்.
அதனை நான் தொடருகின்றேன், அவருக்கு கொடுக்கக்கூடிய உதவியை நான் நிறுத்த மாட்டேன் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார். ஒரே ஒரு வசனம் தான் அல்லாஹ் ஒரே ஒரு வசனம் தான் கூறுகின்றான். தன்னுடைய மகளின் மீது அவதூறை கற்பித்தவர், பார்த்தாலே வெறுப்பு வரக்கூடிய அளவிற்கு ஒரு காரியத்தை செய்துவிட்டார். ஆனால் அல்லாஹினுடைய ஒரே ஒரு கேள்வி, அலா துஹிப்புன யஃபிர் அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பவில்லையா? யா அல்லாஹ், நீ என்னை மன்னிக்க வேண்டும், நான் விரும்புகின்றேன், தவறு செய்து விட்டேன், இனி இந்த தவறை செய்ய மாட்டேன், இத்தகருக்கு செய்யக்கூடிய உதவியை நான் செய்து விடுகின்றேன் என்று உடனடியாக பதிலளித்தார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி ஏராளமான சஹாபாக்களை பார்க்கலாம். அவர்களுடைய உள்ளங்கள் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் நடுநடுங்கிவிடும். ஒவ்வொரு வசனத்தையும் அல்லாஹ் என்னை பார்த்துத்தான் இந்த கேள்வியை கேட்கின்றான் என்று நினைப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் ஏதேனும் ஒரு தவறை செய்துவிட்டால் சஹாபாக்கள் பயந்து கொண்டிருப்பார்கள், எங்கே அல்லாஹ் என்னை பற்றி வசனத்தை இறக்கி விடுவானோ என்று. இப்படித்தான் ஒரு சம்பவம், அதுவும் ஒரு நீளமான சம்பவம். ஒரு போருக்கு அறிவிப்பு செய்யப்படுகின்றது, தபூக் என்ற போரிற்கு அறிவிப்பு செய்யப்படுகின்றது. சஹாபாக்கள் எல்லாம் கிளம்புகின்றார்கள், மூன்று சஹாபாக்கள் மட்டும் பின்தங்குகின்றார்கள். அதிலே பிரதானமானவர் காஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள், மிகச்சிறந்த சஹாபியாக இருந்தார்கள். எப்பொழுதுமே அவர்கள் நன்மையான காரியங்களிலும் நன்மையை பெறுவதிலும் பின்வாங்கியதே இல்லை. இவர்களுடைய எண்ணம் என்ன? முதலிலே நபிசல்லாஹு அவர்களும் சஹாபாக்களும் போகட்டும், சிறிது நாட்களுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு என்னிடத்தில் வேகமாக ஓடக்கூடிய குதிரை இருக்கின்றது, அவர்கள் இந்த இடத்தை அடைவதற்குள் நான் அவர்களை சென்று அடைந்து விடுவேன் என்ற எண்ணத்தில் அவர்கள் பின்தங்குகின்றார்கள். இப்படியே நாட்கள் செல்லுகின்றன. இறுதியாக இனிமேல் நாம் போய் என்ன செய்ய போகின்றோம், அவர்களே திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் தெரிந்த பிறகு போருக்கு செல்லவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு சென்று திரும்பி வந்தால் யாரெல்லாம் வரவில்லையோ அவர்களை அழைத்து விசாரிப்பார்கள். அப்படி முனாஃபிக்குகள் எல்லாம் வந்து பல காரணங்களை சொல்லுவார்கள், வீட்டிலே யாரும் இல்லை, பெண்கள் தனியாக இருந்தார்கள், வயலிலே வேலை இருந்தது, சம்பாதிக்க வேண்டிய காரணம் இருந்தது. அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுகொள்ளாமல் சரி போங்கள் போங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். காஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு முன்னால் வந்து அமர்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார்கள். காஃப் இப்னு மாலிக் சொல்வன்மை மிக்கவர், அவர் எப்படி வேண்டுமானாலும் பேசி ஒருவரை தன்னுடைய பேச்சிற்குள் கொண்டு வந்து விடலாம். அப்படிப்பட்ட காஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் நீங்கள் அல்லாமல் வேறு யாராவது இருந்தார்கள் என்று சொன்னால் நான் என்னுடைய பேச்சு திறமையால் பொய்யான காரணங்களை சொல்லி அவர்களை நிகழ்த்தி விடுவேன். ஆனால் உங்களிடத்திலே நான் பொய் சொல்லிவிட்டால், உங்களிடத்திலே தவறான கருத்தை நான் பதிவு செய்துவிட்டால், அடுத்த கணமே அல்லாஹ் வசனத்தை இறக்கி நான் பொய்யன் என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டி விடுவான். சஹாபாக்கள் எப்படி பயந்தார்கள் பாருங்கள். தவறு செய்துவிட்டேன், தவறுக்கு என்ன பரிகாரமோ அதையும் நான் தேடுகின்றேன், ஆனால் நான் பொய் சொன்னால் அல்லாஹ் வசனத்தை இறக்கி விடுவான், ஆகவே பொய் சொல்லவில்லை. சஹாபாக்கள் இப்படித்தான் பயந்து கொண்டிருந்தார்கள். ஏதேனும் தவறாக நாம் பேசிவிட்டால், தவறாக செய்துவிட்டால், தவறாக நடந்துவிட்டால் உடனடியாக அல்லாஹ் கண்டித்து வசனத்தை இறக்கி விடுவான் என்று அவர்களுடைய உள்ளத்திலே பயம் இருந்தது. இப்படி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என்னுடைய சோம்பலின் காரணமாகத்தான் வர முடியவில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி விடுகின்றார்கள். அதற்கு அடுத்து 50 நாட்கள் 50 நாட்கள் பைக்காட் செய்யப்படுகின்றார்கள். முஸ்லிம்கள் யாரும் அவரிடத்திலே பேசக்கூடாது. ஒரே சமூகம் மஸ்ஜித் நபவிக்கு வருகின்றார், தன்னுடைய நண்பரிடத்திலே செல்லுகின்றார், தன்னுடைய சிறிய தந்தையின் மகனிடத்திலே செல்லுகின்றார், அபூபக்கர் உமரிடத்திலே செல்லுகின்றார், ஏன் மனைவியிடத்தில் செல்லுகின்றார், யாருமே அவர்களிடத்திலே பேசவில்லை. யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் நிலை. குர்ஆன் அவருடைய உள்ளத்தை எப்படி மாற்றுகின்றது என்று பாருங்கள். இந்த இடத்தில் காஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அண்டை நாட்டிலிருந்து ஒரு ஆஃபர் வருகின்றது. காபே, நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர், திறமை மிக்கவர், மிகச்சிறந்த வியாபாரி, உங்களிடத்திலே பல்வேறு நுணுக்கங்கள் இருக்கின்றன, முஹம்மது உங்களை மதிக்கவில்லை. அல்லாஹு அக்பர், முஹம்மது உங்களை மதிக்கவில்லை, நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு வாருங்கள்,
எங்களுடைய மன்னர் உங்களுக்கு இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பி இருக்கின்றார், படித்து பாருங்கள். நீங்கள் அங்கே வந்தால் உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், உங்களை நாங்கள் உயர்ந்த இடத்திலே வைக்கின்றோம் என்று பக்கத்தினால் அண்டை நாட்டினுடைய மன்னனிடமிருந்து கடிதம் வருகின்றது. கடைவீதியிலே இருக்கின்றார்கள் காபு பின் மாலிக். கடிதத்தை கொண்டு வந்தவனுக்கு காபு பின் மாலிக் யார் என்று கூட தெரியவில்லை. அங்கே விசாரிக்கின்றான், யார் காபு பின் மாலிக்? அதோ அவர்தான் காபு பின் மாலிக். அவரிடத்திலே கொண்டு கடிதத்தை கொடுத்த பிறகு அவர்கள் படித்து பார்த்துவிட்டு கடிதத்தை கொண்டு வந்தவனிடத்திலே கேட்கின்றார்கள், தூதுவனிடத்திலே கேட்கின்றார்கள், இதற்கு பதில் வேண்டுமா? ஆம், அதைத்தானே எதிர்பார்க்கின்றேன். அப்பொழுது அவர் பக்கத்திலே ஒரு இடத்தில் அடுப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த கடிதத்தை வாங்கி படித்து முடித்த பிறகு அந்த கடிதத்தை அந்த நெருப்பிலே போட்டு எரித்துவிட்டு சொல்லுகின்றார்கள், உன்னுடைய மன்னனிடத்திலே சென்று சொல், இதுதான் என்னுடைய பதில். குர்ஆன் தான் இவருடைய உள்ளத்தை மாற்றியது. பைக்காட் செய்யப்பட்டு அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி கூறுகின்றான் தெரியுமா? அல்லாஹு அக்பர். பூமி விசாலமாக இருந்த போதும் அவர்களுக்கு சுருங்கி விட்டது. சற்று யோசித்து பாருங்கள், வீட்டிலே கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு கணவன் மனைவியிடத்திலோ மனைவி கணவனிடத்திலோ பேசவில்லை, அல்லது பிள்ளை பெற்றோரிடத்திலே பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே பேசவில்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு ஏற்படும்? இரண்டு நண்பர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பார்கள், ஒரு சிறிய மனஸ்தாபம் வந்து அவர்களால் பேச முடியவில்லை, அவர்களுடைய உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் எந்த அளவிற்கு மனம் வலிக்கும்? இங்கே காபு பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தன்னுடைய தோழர்களையும் தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நேசம் அல்லாஹ்விற்காக, அந்த நேசத்தை கற்றுக் கொடுத்தது அல்லாஹினுடைய வேதம். அல்லாஹ் அவர்களுடைய அந்த நேசம் அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்திற்காகவே இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் யாருமே பேசவில்லை எனும் பொழுது பூமி விசாலமாக இருந்த போதும் அவர்களுக்கு சுருங்கிவிட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த நேரத்தில் அவர்கள் நினைத்திருந்தால் என்ன முடிவை வேண்டுமானாலும் எடுத்திருக்கலாம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இருக்கலாம், அண்டை நாட்டில் இருந்து வந்த ஆப்பரை அவர்கள் ஏற்றிருக்கலாம், அல்லது இஸ்லாமியர்களுக்கு எதிராக முனாபிக்குகளோடு சேர்ந்திருக்கலாம், அல்லது யூதர்களோடு கைகோர்த்திருக்கலாம். ஏன் மக்கத்து இறை மறுப்பாளர்களோடு சேர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் எதிராக சூழ்ச்சி செய்திருக்கலாம்? இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இதனை பார்க்கின்றோம். ஒரு இயக்கம் உடைந்து விட்டது என்று சொன்னால், ஒரு ஜமாஅத் உடைந்து விட்டது என்று சொன்னால், அதிலிருந்து பிரிந்தவர் உடனடியாக வேறு ஒரு இயக்கத்தையோ ஜமாஅத்தையோ தொடங்கி தான் இதுநாள் வரைக்கும் எந்த இயக்கத்தில் இருந்தாரோ எந்த ஜமாஅத்தில் இருந்தாரோ அல்லது தொழில் ரீதியாக பிரிந்து விட்டால் எந்த தொழிலை மேம்படுத்துவதற்காக முயற்சி செய்தாரோ அதனை சீர்குலைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வார். அவரும் முஸ்லீமாகத்தான் இருப்பார், இவரும் முஸ்லீமாகத்தான் இருப்பார். பல வருடங்கள் ஒன்றாக இருந்திருப்பார்கள், பல ரகசியங்களை பகிர்ந்திருப்பார்கள், பல வேதங்களிலே தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் பிளவு என்று வந்த பிறகு தனக்கு எதிரே இருக்கக்கூடியவனை எப்படியெல்லாம் வீழ்த்த வேண்டும் என்பதற்கான வியூகங்கள் இருக்கின்றனவோ அத்தனை வியூகங்களையும் அவர்கள் மேற்கொள்வார்கள். ஆனால் குர்ஆன் இவர்களை பண்படுத்தியது, இவர்களுடைய உள்ளத்தை மாற்றியது குர்ஆன். ஆகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அல்லது சஹாபாக்களுக்கோ எதிராக எந்த ஒரு சூழ்ச்சியையும் செய்யாமல் காபு பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். குர்ஆன் அந்த அளவிற்கு பண்படுத்தியது. அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றார்கள், யா அல்லாஹ், நீ என்னை மன்னித்து விடு. ஒரு கட்டத்திலே அவர்களால் தாங்க முடியவில்லை, யாருமே பேசவில்லை, முழுமையாக பைக்காட் செய்து விட்டார்கள் எனும் பொழுது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் 50வது நாள் தன்னுடைய வீட்டின் கூரையின் மீது ஏறி காபு பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றார்கள், இறைவா என்னை மன்னித்து விடு, நான் வேண்டுமென்றே போருக்கு செல்லாமல் இல்லை, என்னுடைய சோம்பலின் காரணமாகத்தான் நான் செல்லாமல் இருந்து விட்டேன், அல்லாஹ்வின் தூதர் என்னிடத்திலே பேசவில்லை, என்னுடைய உற்ற நண்பர்கள் அபூபக்கர் உமர் உஸ்மான் போன்றவர்கள் பேசவில்லை, என்னுடைய மனைவியே என்னிடத்திலே பேசாமல் இருக்கின்றாள், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொன்ன பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான். எவர்கள் போரிலிருந்து பின்வாங்கினார்களோ அந்த மூவருடைய தூபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று
அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான். இதற்கு அடுத்து நடந்த சம்பவம் தான் சுவாரஸ்யமான. அவர்கள் எந்த அளவிற்கு பண்பட்டார்கள், சஹாபாக்கள் எந்த அளவிற்கு பண்பட்டார்கள் என்பதை பாருங்கள். ஒருவர் ஓடோடி வருகின்றார், காபே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான், காபே நீங்கள் வாருங்கள் என்று சொன்னதும் தான் அணிந்திருந்த ஆடையை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஓடோடி வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மன்னித்தீர்களா? அல்லாஹ் மன்னித்தானா? அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்களா அல்லது அல்லாஹ் மன்னித்தானா? ஏனென்று சொன்னால், அல்லாஹ் மன்னித்தால் வசனத்தை இறக்குவான், அல்லாஹ் மன்னித்தால் குர்ஆனிலே அதனை குறிப்பிடுவான். ஆகவே யா ரசூலல்லாஹ், நீங்கள் மன்னித்தீர்களா, அல்லாஹ் மன்னித்தானா என்று கேட்டதும் அல்லாஹ் தான் மன்னித்தான் என்று சொன்னதும் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றார்கள் சஹாபாக்கள் கூடியிருக்கின்றார்கள். 50 நாட்கள் இந்த வசனம் இறங்குவதற்கு முன்னால் வரை முகத்தை கூட பார்க்கவில்லை, தொழுகைக்கு வந்தால் கூட யாரும் பேச மாட்டார்கள், இவர்கள் சலாம் சொன்னால் கூட யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள். அந்த அளவிற்கு இருந்தவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற தழுவுகின்றார்கள், சஹாபாக்கள் முஆனகா செய்கின்றார்கள், கட்டி தழுவுகின்றார்கள், சலாம் சொல்லுகின்றார்கள், நலன் விசாரிக்கின்றார்கள், காபே இந்த 50 நாட்கள் நீங்கள் எப்படி கழித்தீர்கள், எங்களுடைய மனம் எந்த அளவிற்கு வேதனைப்பட்டது தெரியுமா என்று சொல்லுகின்றார்கள். அவர்களும் அவர்களுடைய மன வேதனையை பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஆக நேற்று வரைக்கும் பேசக்கூடாது என்று சொன்னால் பேசாமல் இருந்தவர்கள் வசனம் இறங்கிய பிறகு பேசலாம் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகு பேசினார்களே, இவர்களுடைய உள்ளத்தை மாற்றியது எது? அதே பகைமை. 50 நாட்களுக்கு பிறகு இந்த வசனம் இறங்கிய பிறகு இருந்ததா? இல்லை. ஆக இவர்களுடைய உள்ளத்தை மாற்றியது எது? குர்ஆன். நேற்று வரைக்கும் அல்லாஹ்தான் பேசக்கூடாது என்று சொன்னான், சலாம் சொல்லக்கூடாது என்று சொன்னான், இன்று அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கின்றான், இவர் என்னுடைய சகோதரர், நான் இவரோடு பேசுவேன் என்று சஹாபாக்கள் அவர்களோடு உறவை வைத்துக் கொண்டார்களே. இன்று நம்மிடத்திலே குடும்ப ரீதியாக, வியாபார ரீதியாக, ஜமாஅத் ரீதியாக, இயக்க ரீதியாக ஏதேனும் பிளவு ஏற்பட்டு அல்லாஹ் இப்படி நமக்கு ஒற்றுமையை வலியுறுத்துகின்றான். அந்த கருத்து வேறுபாடுகள் அந்த இடத்திலே இருக்கட்டும். ஒரு மனிதனிடத்திலே ஒரு குறை இருந்தால் அனைத்தும் குறையாக இருக்காது, அவனிடத்திலே நிறைகளும் இருக்கும். ஆகவே இந்த நிறையை நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்விற்காக நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய வசனம் சொல்லப்பட்டாலும் நாம் மன்னிப்பதற்கு தயாராக இருக்க மாட்டோம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், நீங்கள் மன்னித்து விடுங்கள், நன்மையை ஏவுங்கள், அறிவினர்களை புறக்கணித்து விடுங்கள். அல்லாஹ் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் கூட நம்முடைய மனம் மன்னிப்பதற்கு முன் வராது. காரணம் என்ன? குர்ஆனுடைய வசனத்திற்கு அவ்வளவுதான் நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம். குர்ஆன் நம்முடைய உள்ளத்திலே அந்த அளவிற்குத்தான் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆகவே சஹாபாக்களுடைய உள்ளங்களை குர்ஆன் எப்படி எல்லாம் மாற்றியது, இன்னும் பல சம்பவங்கள் இருக்கின்றன. நம்முடைய உள்ளங்களை மாற்றக்கூடிய, நம்முடைய உள்ளங்களை இலகுவாக ஆக்கக்கூடிய, நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரவழைக்கக்கூடிய ஏராளமான சம்பவங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, அவர்கள் மரணித்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாருடைய அடிமையாகவும் தோழியாகவும் இருந்த உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பெரிதும் மதிப்பார்கள், இவர்களை சென்று சந்திப்பார்கள், இவர்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். இவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்தால் தன்னுடைய விருப்பிலே அவர்களை அமர வைப்பார்கள். ஏனென்றால் தன்னுடைய தாயாரின் தோழியாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுவயதிலே வளர்த்திருக்கின்றார்கள். இந்த அளவிற்கு கண்ணியம் கொடுத்தவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களும் கண்ணியம் கொடுத்தார்கள். இன்று நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய தந்தை, நம்முடைய தாயாரின் தோழர்கள், தோழிகள் நம்முடைய தாய் தந்தையருக்கு பிறகு இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை பார்ப்பது கூட இல்லை, அவர்களுடன் பிறந்தவர்களையே பார்ப்பதில்லை எனும் பொழுது நண்பர்களையும் தோழர்களையும் தோழிகளையுமா பார்க்கப் போகின்றோம்? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தன்னுடைய பெற்றோருடன்,
பிறந்தவர்கள், தன்னுடைய பெற்றோரை நேசித்தவர்கள், தன்னுடைய பெற்றோர் நேசித்தவர்கள் என்று யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் முஸ்லிம்களாக இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தார்கள், அவர்களை சென்று சந்திப்பார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சந்தித்த உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் செல்லுகின்றார்கள். சென்றதும் இவர்கள் வயதானவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரின் வயது ஏறத்தாழ இருக்கும் என்றால் எப்படி இருப்பார்கள் யோசித்து பாருங்கள். வயதானவர்கள் உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க செல்லும் பொழுது உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகின்றார்கள். இவர்கள் என்ன நினைத்தார்கள்? அபூபக்கர் மற்றும் உமர் ரழியல்லாஹு அவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த வேதனையை தாங்க முடியாமல் தான் அழுது கொண்டிருக்கின்றார்கள். நினைத்து எங்களது அருமை தாயே கவலைப்படாதீர்கள், எல்லோரும் ஒரு நாள் போய்த்தானே ஆக வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமையிலே சந்திக்கலாம், அதற்காக ஏன் இவ்வளவு அழுகின்றீர்கள், வேதனைப்படுகின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன பதில் அல்லாஹு அக்பர். இன்று நாம் எல்லாம் சிந்திக்க கூட மாட்டோம், அந்த விதத்தில் நாம் எல்லாம் சிந்தித்து கூட பார்க்க மாட்டோம். குர்ஆன் அவருடைய உள்ளங்களிலே எந்த அளவிற்கு இருந்தது, எந்த அளவிற்கு மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை பாருங்கள். உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், அபூபக்கரே உமரே, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவிற்காக அளவில்லை, ஏனென்றால் எல்லோரும் ஒரு நாள் போய்த்தான் ஆக வேண்டும், எனக்கும் தெரியும், நான் எதற்காக அழுகின்றேன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்தன, அல்லாஹ் வஹியை இறக்கிக் கொண்டிருந்தான், குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய வசனங்களை நமக்கு ஓதி காண்பிப்பார்கள். ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வை அல்லாஹ் குர்ஆனை கொண்டு கொடுப்பான், நமக்கு நற்செய்தியை அல்லாஹ் எடுத்து கூறுவான், நம்மை அல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுவான். ஆக குர்ஆன் நம்மை இப்படியெல்லாம் வழி நடத்தி கொண்டிருந்தது, அல்லாஹ்வின் புறந்திருந்து வஹி இறங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடன் இல்லையே, ஆகவே வஹி வருவதும் நின்றுவிட்டதே, அல்லாஹ்வின் புறம் இருந்து வஹி வருவது நின்றுவிட்டதே என்று நினைத்துத்தான் நான் அழுகின்றேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். வஹி வந்து கொண்டிருந்த வஹி இறை செய்தி வரவில்லை என்று அவர்கள் நினைத்து அழுகின்றார்கள் என்று சொன்னார். அல்லாஹ்விடம் புறமிருந்து இறக்கப்பட்ட இந்த வஹி 1400 வருடங்களாக இம்மி அளவு கூட மாற்றப்படாமல், கூட்டப்படாமல், குறைக்கப்படாமல் நம்முடைய கரங்களிலே இருக்கின்றது. இதனை நாம் ஓதவில்லை, பொருளுணர்ந்து படிக்கவில்லை, இதன்படி அமல் செய்யவில்லை என்பதற்காக என்றைக்காவது ஒரு நாளாவது நாம் வேதனைப்பட்டிருப்போமா? யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமல் முஃமினூன், மூமின்கள் யார் என்று சொன்னால், இதா ஜிக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வினுடைய பெயர் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வினுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரித்துவிடும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், இன்னும் அவர்கள் தங்களுடைய இறைவனின் மீதே நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இப்படியெல்லாம் குர்ஆன் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. குர்ஆனை உண்மையான முறையிலே உள்ளத்தில் யார் நிறுத்துகின்றார்களோ, யார் குர்ஆனுடைய வசனங்களை உள்வாங்குகின்றார்களோ, அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும், அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நேற்றைய தினத்தில், இன்றைய காலகட்டத்தில் கூட குர்ஆன் எப்படியெல்லாம் மனிதர்களுடைய உள்ளங்களை மாற்றுகின்றது என்பதை பார்க்கலாம் என்று கூறினேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே பார்க்கலாம். குர்ஆன் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் கொஞ்ச நஞ்சமல்ல. சஹாபாக்கள் காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களையே மாற்றிவிட்டது எனும் பொழுது மென்மையான நம்மை மாற்றாதா? நிச்சயமாக மாற்றும். மாற்றவில்லை என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்? குர்ஆனில் குறை இருக்கின்றதா? இல்லை, நம்மிடத்திலே குறை இருக்கின்றது. குர்ஆனோடு நாம் தொடர்பு வைக்காமல் இருக்கின்றோம், குர்ஆனை ஓதாமல் இருக்கின்றோம்,
குர்ஆனை பொருள் உணர்ந்து படிக்காமல் இருக்கின்றோம், அல்லது குர்ஆனை படித்தாலும் செவிமடுத்தாலும் அர்த்தத்தோடு நாம் அதனை கேட்டாலும் அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடத்திலே இல்லாமல் இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே குர்ஆனோடு ஆழமான தொடர்பு, குர்ஆனை பொருள் உணர்ந்து படிப்பது, குர்ஆன் நம்முடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற உறுதியோடு குர்ஆனை நாம் படித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் மாற்றத்தை கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக சஹாபாக்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் எப்படி மாற்றினானோ அதே போன்று நம்முடைய உள்ளங்களையும் மாற்றுவானாக, நம்முடைய உள்ளங்களிலே இறையச்சத்தை தந்தருள்வானாக. இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை தூய்மையான வாழ்க்கையாக ஆக்குவானாக. ஆமீன். வ ஆக்ரு தஅவானா அனில் ஹம்த் لله رب العالمين وصلى الله على نبينا محمد والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.